श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीर्थम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய அம்ச சந்தேகத்தில் இப்பொழுது நான் 30வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். ஸ்லோகத்தை முன்ன அப்படியே முதல்ல அனுசந்தானம் பண்றேன். தீர்த்தே பும்சாம் சமித கலுஷே தத்ர சஹரஸ்வதாக்ஷே நாத்வா சார்த்தம் முனிபிரநகைஹ சம்யகுல்லாசிதாங்கஹ விஸ்வம் சித்தே விகதரஜசி व्यञ्जयन्तीमशेषम् वक्ष्यस्यन्तर्बहिरपि परां शुद्धिमक्षेपणीयाम्। अद्भुतमान श्लोकम्। इदिक मुन्ब इन्द काञ्ची मानकरत्त पार्केच्चे मुदल्ल दर्शनमे பரம பாவனம், அதை தரிசிக்கிறது. தரிசித்த பார்த்த உடனே சேவிக்கணும். சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எப்பவும் ஆச்சாரியால பெருமாள் பாகவதர்கள பார்த்தோம்னாக்க அது எந்த இடம் என்னன்னு பார்க்காமல் அப்படியே பார்த்த உடனே தண்டவத் பிரணாமம் பண்ணணும், சேவிக்கணும். அதுதான் நம்மளுடைய ஒரு ஸ்வரூபம். அதை இதுக்கு முன்ன சொன்ன அந்த காஞ்சேந்திர நகரையை நீ பார்க்க போற, அந்த சத்யவிரதாட்சி க்ஷேத்திரம் அதையும் நீ பார்க்க போற. அதை பார்த்த உடனே அது விழுந்து சேவிக்கணுன்றதையும் அந்த பிரணமனத்தையும் சொல்லி சொன்னார். தமாசீதன் பிரணவ நகரீம் பக்தி நம்ரேண மூர்த்னா ஜாதா மாதவ் கிருதம் யுகமுகே ஆதுரிச்சாவசேனு. இதுதான் பாகவதால் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். காஞ்சிபுரத்துக்கு போறோம்னாக்க போகச்சேயே எந்த இடத்துல இந்த காஞ்சின்ற திவ்யக்ஷேத்திரம் நமக்கு தெரியறதோ, துரையிலிருந்து பார்த்தோம்னா ஒரு 10 மைல் தூரத்துலேருந்து பார்த்தோம்னாலே காஞ்சியினுடைய கோபுரங்கள்லாம் தெரியும். அந்த கோபுரத்தை பார்த்த உடனே நாம் சேவிக்கணும். அந்த காலத்தில் நடந்து போவா இந்த கோபுர தரிசனம் எங்கே கிடைக்கிறதோ உத்தர கஷணத்தில் விழுந்து சேவிப்பா. இந்த காலத்தில் யானத்தில் போனோமானாலும் கூட எங்கே கோபுர தரிசனம் கிடைக்கிறதோ கிடைச்ச உடனே பெருமாளை சேவிக்கணும். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னாக்க ரங்கநாதனை சேவிக்கிறோம். ரங்கநாதனை சேவிக்கச்சே கொள்ளிடக்கரையில் வரத்துக்கு முன்னே, கொள்ளிடத்துலேருந்து வரத்துக்கு முன்னே இந்த பக்கத்துலேருந்து போனோம்னாக்க தூரையிலேருந்து ராஜகோபுரம் தெரியும். அந்த ராஜகோபுரம் தெரியச்சேயே நாம் பார்த்து விழுந்து சேவிச்சோம். அந்த மாதிரி அந்த சேவையை சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறமா சொன்னார், ரொம்ப தூரத்துலேருந்து வரத்துனால ஒரு அத்வம் வழியில ஒரு களைப்பு ரொம்ப இருந்துட்டு இருக்கும். அந்த களைப்புனால சிரமமா இருக்குமேனு ஒரு எண்ணம் வந்ததுனாக்க அந்த களைப்பு நீங்கிறதுக்காக மாந்தோப்புல வரக்கூடிய ஒரு காத்து, அந்த காத்து நமக்கு உனக்கு ரொம்ப அந்த களைப்பெல்லாம் போக்கடிக்கும்னு சொல்லி சொன்னார். இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இது தாண்டி
ஸ்நானம் பண்ணிட்டு தானே ஸ்நானமோலா கிரியா சர்வாகான்னு சொல்லியிருக்கு. சீதாமாடாத பெருமாளை சேவிக்கக்கூடாது, சீதாமாடாத எந்த காரியத்தையும் நம்ம பண்ணக்கூடாது. எல்லாம் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் முதல் முதல் பண்ண வேண்டியது சீதாமாடுறது தான். அப்போ ஸ்நானமோலா கிரியா சர்வான்னு சொல்லியிருக்கு அப்படின்னால ஸ்நானம் பண்ணணும். எங்க ஸ்நானம் பண்றதுன்னு கேட்டாக்க, இதுக்கு ஸ்நானம் பண்றதுக்கு வேற எந்த இடமும் போக வேண்டாம், அந்த வேகவதியே இருந்துட்டு இருக்குன்றத அடுத்தது சொன்ன. அது சரஸ்வதி தேவியே வேகவதியாக வந்து பெரிய ஒரு ஆறு பிரிவோட கங்கைக்கும் காட்டிலும் பரிசுத்தமாகவும் கங்கையை காட்டிலும் விசேஷமாக எல்லாம் பரம பாவனமாகவும் இருக்கிற வேகவதியாக காஞ்சிபுரத்தில் பிரவகித்துருக்கான். அந்த கங்கையினுடைய அந்த வேகவதியினுடைய விசேஷத்தை சொல்லி சொன்னார். அடுத்த ஸ்லோகத்தினால வர்ணஸ்தோமை இவ பரிணதா சத்த பேதைஹி மகௌகைஹி என்பதாக. வர்ணஸ்தோமை இவன் இந்த வாக்தேவதையாக இருந்துருக்கிற சரஸ்வதியே, சரஸ்வதி நதியே அக்ஷரங்கள் மாதிரி ஏழு விதமாக அவ பிரவகிச்சுருக்கா. அதுக்காட்டிலும் வேற என்ன உனக்கு வேணும்னு சொல்லிட்ட. வேகா சந்தியாம் வகதி மகதீம் வல்லபா பத்மயோனேகே, பத்மயோனேகே வல்லபா. பத்மயோனியாக இருந்துருக்கிற பிரம்மாவுக்கும் வல்லபையாக மனைவியாக திகழ்கின்ற சரஸ்வதி தேவி, அவள் தனது பர்த்தாவுக்கு ஏதோ எல்லாருக்கும் இந்த கம்யூனிகேஷன் கேப்னு சொல்கிறாள், அந்த மாதிரி கொஞ்சம் மனசுக்கு சிரமம் ஏற்பட்டு அதனால் கோபமாக வந்தால் கூட பெருமாளுக்கு பரிச்சரியை பண்ணுற விஷயத்தில் பிரம்மா எப்படி ஈடுபட்டவராக இருக்காரோ அதே மாதிரி தான் சரஸ்வதியும் பெருமாளுக்கு பரிச்சரியையில் ஈடுபட்டவளாக இருந்துருக்கார். இப்போ ஒரே க்ஷணத்திலேயே அங்கேருந்து வர வேகா சேத்துவாக பெருமாளே இருந்து அவளுடைய வேகத்தை தடைப்படுத்திட்டே திரும்பி போயிடலாமல்ல. என்றைக்கோ நடந்த ஒரு நிகழ்வு அந்த சரஸ்வதி தேவியின் அந்த பிரவாகம்ன்றது அப்படியே இருக்கணும்னு அவசியமான இல்லையே. ஏன்னா இன்றைக்கும் அந்த சரஸ்வதி தேவி வேகவதியாக தன்னுடைய பிரவாகங்கள்னால அந்த தேவ பெருமாளுக்கு பரிச்சரியை பண்ணிட்டு இருக்காளாம், கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளாம். அவ என்ன பரிச்சரியம் பண்ண போறா? இங்க இருக்கிற மகான்கள் தானே, அங்க இருக்கிற ஸ்ரீவிஷ்ணுவர்கள் தானே பெருமாளுக்கு பரிச்சரியை பண்ண போறான்னா, இத்தனை மகான்களும் இறங்கி தீர்த்தமாடி தேவ பெருமாள் கைங்கரியத்துக்கு ஏற்றவர்களாக தங்களை ஆக்கிக் கொள்வதற்குன்னு சொல்லி சொல்றேன். இங்கதான் ஒரு விஷயம் பார்க்கணும். தேவ பெருமாள் கைங்கரியத்துக்கு ஏற்றவர்களாக தங்களை ஆக்கிக் கொள்ளணும்னா மனதளவுலையும் உடலளவுலையும் பரிசுத்தமாக இருக்கணும். இங்க ஸ்நானமூலா கிரியா சர்வாகன்றது வந்து உடலளவுல பரிசுத்தமாக ஆக்கிக்கிறது, நாம குளிச்சோம்னா மேலே இருக்கிற அழுக்குகள்லாம் போகிறதுன்றது. பகவத் கைங்கரியம் பண்ண போகச்சே இந்த சரீரம் அபராகிருத்தமான சரீரமாக இருந்து கொண்டு எப்படி சிவகுண்டத்தில் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த பிராகிருத்தமான சரீரத்தில் அபராகிருத்தமான ஒரு நிலையை ஏற்படுத்திட்டு பகவத் கைங்கரியம் பண்ணணும். இதுக்கு பூத சுத்தின்னு சொல்லி சொல்லுவா. திருவாராதனத்தில் நிச்சயமே பெருமாள் கைங்கரியம் பண்ணச்சு நம்மளுடைய இருக்கக்கூடிய இந்த பூதங்கள் பஞ்ச பூதங்களாலான இந்த சரீரத்தை எம்பெருமானிடத்துல சமர்ப்பிச்சுட்டு எம்பெருமானுடைய வாம பாதம் இடது திருவடி கட்ட விரல்லேருந்து மறுபடியும் ஜீவன் தனியா அந்த தமசோட கூட பிரகிருதியோட உண்டானதாக நாம தியானம் பண்ணிட்டு
அதுல இருந்து இந்த பஞ்சபூதமான இந்த சரீரங்கள்லாம் இந்த சரீரத்தோட நாம இருக்கிறதாகவும் நாம சிருஷ்டி பண்ணிக்கணும். இதுக்கு சிருஷ்டி ஞாபகம்னு பேரு. இந்த சரீரமானது பகவத் கைங்கரியத்துக்கு ஏற்றதாக ஆகின்றது. இப்படி நம்மள தகுதியை ஏற்படுத்திக்கிறோம். அந்த தகுதியை ஏற்படுத்திட்டு பெருமாள் சேவிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தையே சாதிக்கிற. அதுக்காக தான் எந்த தீர்த்தத்துல போய் தீர்த்தமாடுறதுன்னாக்கா சரஸ்வதி தேவியே ஏழு பிரகாரமாக இங்க இருந்துருக்கான். ஆகையால தேவதெல்லாமும் அங்க கொண்டாடுறான். அங்க ஸ்வச்ச ஸ்வாது பிரசர சுபகா சுவாமினீவ கவீனாம்னு சொல்ற அந்த தீர்த்தத்துக்காக சொல்லச்சு ரொம்ப ரொம்ப ஸ்வச்சமாக தெளிந்ததாக இருந்துருக்கு. வால்மீகி மகர்ஷி சொல்ற இந்த கங்கையினுடைய ஒரு கிளை கால்வா போறது அந்த இடத்துல மந்தாகினியினுடைய கிளை கால்வா போறது அவர் இருந்த இடத்துல அந்த கால்வாயில தீர்த்தம் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமாக இருந்துருக்கான். அந்த தீர்த்தம் எப்படி இருக்குன்னாக்க சன்மனுஷ்ய மனோயதான்னு சொல்ற சத்துக்களனுடைய மனசு எப்படி தெளிந்த நீரோடை போல இருந்துருக்குமோன்னா அந்த நீரோடைக்கு திருஷ்டாந்தமாக சொல்றது சத்துக்களுடைய மனசு. நம்மளுடைய மனசெல்லாம் எத்தையோ நினைச்சுண்டு கலுஷமாக கலங்கினதாக இருக்கும். மகான்கள் ஒன்னே ஒன்னதான் நினைக்கிறார். அந்த ஒன்று சாட்சாத் பரமாத்மா மாத்திரம்தான். அந்த பரமாத்மா பரமாத்மாவுக்கு கைங்கரியம் பண்றது பகவத் அனுபவம். இது ஒன்னையே எப்ப பார்த்தாலும் நினைச்சிருக்கிறவளாக இருக்கிறதுனால அவளுடைய மனசு எப்பவும் தெளிவோடு இருந்துருக்கும். அப்போதான் அந்த தீர்த்தமும் சொல்லச்சு சன்மனுஷ்ய மனோயதான்னு சத்துக்களுடைய மனசுக்கள் மாதிரி மனசு மாதிரி அந்த தீர்த்தம் இருந்ததுன்னு சாதிக்கிறார். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா இந்த இடத்துல சத்துக்கள் ரொம்ப அதிகமாக வாசம் பண்ற இடம் இது. தேவபெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற பாகவதர்கள்லாம் அதிகமாக வாசம் பண்ணக்கூடிய இடம். அவர்களுக்கு அந்த தேவபெருமாள் கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலையை கொடுக்கும் தீர்த்தம் இந்த தீர்த்தம். ஆகையால இந்த தீர்த்தத்துக்கு விசேஷம்னு சொல்லி சொல்ற. இந்த தீர்த்தத்துல போய் ஸ்நானம் பண்ணலாம். ஸ்நானம் பண்ணி நீ பரிசுத்தமாக ஆக்கிக்கணும்ன்றது இந்த இடத்துல சுவாமி அதாவது ராமர் ஹம்சத்துக்கு சொல்றதாக சுவாமி சாதிக்கிற ஒரு விஷயம். இப்ப இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை இப்ப பார்க்கலாம். தீர்த்தே பும்சாம் சமித கலுஷே तत्र सारस्वताख्ये नात्वा सार्धं मुनिभिरनखैः सम्यगुल्लासिताङ्गः विश्वं चित्ते विगतरजसि व्यञ्जयन्तीमशेषं वक्ष्यस्यन्तर्बहिरपि परां शुद्धिमक्षेः पणीयाम् தத்ர அந்த பகவதியில பும்சாம் சமித கலுஷே பும்சாம் இந்த புங்கிற சப்தம் இருக்க புருஷ சப்தம் ஜீவவாச்சி லிங்கவாச்சி ஆகையில இந்த இடத்துல வரைச்சு ஜீவவாச்சி ஜீவன் சொல்றது ஜீவர்களுடைய பாபத்தை போக்குகின்றதாக இருக்கிறது. சாரஸ்வதாக்கே தீர்த்தே சாரஸ்வதம் என்று பெயருடைய தீர்த்தம். தீர்த்தம்ன்றது ஸ்நான கட்டம்னு அர்த்தம். இந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடணும்னு சொல்லி சொல்ற. இது ஸ்நான கட்டம்ன்றது இருக்க எங்க நாம தீர்த்தமாடுறதுன்றது பார்க்கணும்.
ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு. குளத்துக்கு போய் நம்ம தீர்த்தமாடுறோம்னா அங்க யாரன்னா பாகவதால் தீர்த்தமாடிந்தாள்னாக்க அவ தீர்த்தமாடிட்டு போற வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு அவ போன பிற்பாடு அவ தீர்த்தமாடின இடத்துல நாம தீர்த்தமாடுறது இருக்க அது பரம பாவனம். அதாவது தம்பரமந்திரங்கேமி தளராமனம் தந்தருளால் உம்பரு தொழும் திருமால் உகந்தேற்கும் உபாயம் என்றால் நம் பிறவித்துயர் மாற்றிய ஞான பெருந்தகவோர் சம்பிரதாயமொன்றி சதிர்க்கும் நெறி சார்ந்தனமே. சம்பிரதாய பரிசுத்தியில் சுவாமி தேசிகர் சாதிக்கிறார். தம்பரம் என்று இறங்கி நம்மளை ரட்சிக்கிறது அவளுடைய பரம்னு நினைச்சு நம்மள்ட இருக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தினால தளரா மனம் தந்து ஒரு கலங்காத மனசை கொடுத்து உம்பருதொழும் திருமால் நித்தியசூரிகளாலே வணங்கப்படுகின்ற அந்த எம்பெருமான் உகந்தேற்கும் உபாயம் என்றால் அவெல்லாம் உகந்து ஏற்கக்கூடிய உபாயம் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரபத்தி என்கிற ஒரு உபாயத்தினால நம் பிறவித்துயர் மாற்றிய நம்மளுடைய சம்சார துக்கத்தை மாற்றினவர்கள் அவள்தான் பெரிய ஞானத்தை மிக்க உடையவர்கள் கருணை உடையவர்களுமான ஆச்சாரியர்களுடைய சம்பிரதாயம் அந்த சம்பிரதாயத்தில் சேர்ந்து சதிக்கும் நிலை சார்ந்தனவே இந்த சிறந்த நிலையை பெற்றோம்னு சொல்ற. இப்படிப்பட்ட ஆச்சாரியர்களாக ஆச்சாரிய ஸ்தானத்தை வகிச்சிருக்கிற மகான்கள்லாம் தீர்த்தமாடின ஒரு துறை இருக்க அந்த துறை தான் நாம்பளும் தீர்த்தமாட வேண்டிய துறை. அந்த துறையில இறங்கி தீர்த்தமாடணும்ன்றது ஒரு தாத்பரியம். இப்ப இந்த பாகவதாள்ல இறங்கின அந்த இடத்துல இறங்கி அவர்ந்து போன பிற்பாடு நாம அந்த இடத்துல இறங்கி தீர்த்தமாடினோம்னாக்கா அது விசேஷம் பார்க்கணும். சமுதிர ஸ்நானம் பண்றோம், எல்லா இடத்துலையும் சமுதிர ஸ்நானம் பண்ணா விசேஷம்தான். மாசிமுகத்துக்கு பெருமாள் தீர்த்தம் சாதிக்கச்சு, அங்க தேவநாதன் தீர்த்தம் சாதிக்கிற இடத்துல போய் நம்ம தீர்த்தம் பண்ணோம்னா அது மாசிமுகத்துல அது விசேஷம். திருக்கடன்மலையில பெருமாள் தீர்த்தம் சாதிக்கிறார், அங்க போய் நம்ம தீர்த்தம் பண்ணோம்னா அது விசேஷம். அப்போ பாகவதாள் பாகவத எம்பெருமான் தீர்த்தம் சாதிக்கிற இடம், பாகவதர்கள் தீர்த்தம் சாதிக்கிற இடத்துல இருந்து நாம தீர்த்தம் அடைந்தோம்னாக்க அதுதான் விசேஷம். அத்தை இந்த இடத்துல சொல்லி சொல்ற, தீர்த்தே பும்சாம் சமித கலுஷாம் என்பதாக அந்த நதியில பவித்திரமாக இருக்கக்கூடியது ஸ்நான கட்டம். ஸ்நான கட்டம்ன்றது சில சில இடங்கள்ல தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் நதியில தீர்த்தம் ஆட முடியாது, அதுக்கு இறங்கி தீர்த்தமாடுறது இருக்கு. அதை பத்தி சொல்லி சொல்ற, சாரஸ்வதாக்கேன்னு சொல்ற, சாரஸ்வதம்னு பேரு. சரஸ்வதி தேவியினால அவதான வேகவதியாக வந்தவள், அத இடமே அதுக்கு சாரஸ்வதம்னு பேரு. அந்த சாரஸ்வதம்னு ஒரு குண்டம் இருக்கு, அந்த குண்டத்துல தீர்த்தமாடுறதுன்னு அர்த்தம். பாபங்கள் அதாவது தீர்த்தம் மாடினாக்க அந்த பாப்பங்கள்லாம் போயிடுறது. ஸ்நாதானாம் பாப்பான் அந்த கலுஷானின்னு சொல்லச்சு, யாரெல்லாம் தீர்த்தவாரோ தீர்த்தவாரோடைய பாப்பம் மொத்தம் போயிடுறதுன்னு சொல்ற. அப்ப அந்த தீர்த்தத்துல இன்னொரு ஒரு விஷயம் தீர்த்த சப்தத்தினால சொல்லப்படுது, இறங்கும் துறையாக இருக்கிறது சம்பிரதாயம். அத சுலபமாக இறங்கி தீர்த்தமாடக்கூடிய இடம், அதுல புருஷாளுக்கெல்லாம் ஸ்நானஸ்தானம், புருஷாளுக்கு சில ஸ்நானஸ்தானம், ஸ்திரீகளுக்கு ஸ்நானஸ்தானம்னு. அதாவது பெண்கள்லாம் தீர்த்தம் ஆடுற இடம் தனியா இருக்கும், புருஷால் தீர்த்தம் ஆடுற இடம் தனியா இருக்கும் சில இடங்கள்ல. இப்ப புருஷால் தீர்த்தம் ஆடுற இடம், பாகவதர்கள்லாம் தீர்த்தம் ஆடுற இடம்,
இது வேகவதியாக இருந்ததுனால இது பூர்ண பிரவாகம் எல்லா சமயத்திலையும் எல்லாட்டா கூட எல்லா சமயத்திலையும் ஜலம் இருந்துட்டு தான் இருக்கும் அந்த தீர்த்தம் பெருகின்றே தான் இருந்துட்டு இருக்குன்றது இதுல இருந்து ஏற்படுறது என்ன ராமர் இந்த ஹம்சத்தை தூது அனுப்பிக்கிற காலம்னா மழை காலம்லாம் முடிஞ்ச காலம் அங்கேயே சுவர்ணமுகி ஆற்றுல சொல்லச்சே கூட அங்க மழை காலம் போய் நடுவுல நடுவுல திட்டு திட்டாக இருக்கும் அந்த இடத்துல நீ விசிரமிக்கலாம்னெல்லாம் சொல்லி சொன்னார் திருப்பதியில வரச்சே திருமலையிலேருந்து வர இடத்துல அப்ப இங்க மழை காலத்துல தானே பிரவாகம் போயிட்டு இருக்கும் பூர்ணமா இப்ப பிரவாகமே இல்லாத போயிடுமா எப்படி இருக்கும்னு கேட்டா மழை காலத்துல பூர்ண பிரவாகம் இருக்கும் வேகவதி நதியில மீதி காலத்திலையும் எப்பவும் தீர்த்தம் போயிட்டே இருக்கும் என்றுதான் அர்த்தம் அதுக்கு அந்த ஸ்தானத்துல அனகைஹி முனிபிஹி ஸ்நாதார்த்தம் ஸ்நாத்வா அங்க மகான்கள்லாம் இருக்கா அவள்லாம் நித்தியம் அந்த வேகவதியில தீர்த்தமாடின் அவளோட தீர்த்தமாடுறதுன்னு அர்த்தம் இப்ப என்ன ஒரு விசேஷம்னா சமித கலுஷே தீர்த்தேன் யார் யாரெல்லாம் அந்த வேகவதியில தீர்த்தமாடுறாளோ அவளுடைய பாபங்கள்லாம் போயிடும் இப்ப ஒரு முறை வேகவதியில தீர்த்தமாடினாலே போறோம் எல்லா பாபமும் போயிடும் ஒரு முறை தீர்த்தமாண்டதுனால எல்லா பாபங்களும் போனவர்களாக இருந்திருக்கிற மகான்கள்லாம் அவ நித்தியம் நித்தியம் தீர்த்தமாடின் இருக்கா பகவத்கைங்கரிய சித்திக்காக இப்படி தீர்த்தமாடுச்சே அவள்லாம் அனகர்கள் குற்றம் இல்லாதவர்களாக ஆயிடும் அவள்லாம் எந்த தோஷமும் இல்லாதவர்கள் அவளோடு சேர்ந்து தீர்த்தமாடுறது இருந்திருக்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் தீர்த்தவாரியில பெருமாளோட சேர்ந்து நம்ம தீர்த்தமாடுறோம் தேவேன சக மஜ்ஜனங்கரிஷேன்னு சொல்றோம் சங்கல்பம் சொல்லச்சே அத்தனை பாகவதர்களோட கூட சேர்ந்துட்டு நாம தீர்த்தமாடுறோம் அந்த பெருமாளோட மாத்திரமில்ல அந்த தேவ பெருமாளையே எப்பவும் எண்ணின் இருக்கிற பாகவதர்களோடையும் நாம சேர்ந்து தீர்த்தமாடுறதுனால நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடுறது மாத்திரமில்ல புண்ணியமும் நிறைய நமக்கு ஏற்படுறதுன்னு தான் அர்த்தம் இங்க விசேஷமாக சொல்லப்படுகிறது புராணத்துல ததஸ்தஸ்யாக்ரதோ விஷ்ணோ யத்ரோ தத்தோ சரஸ்வதி விசுத்த காத்ரே தன்வங்கி யோஷித்ரூபா யசஸ்வினி தத்ர ஸ்தித்வா ஜெகந்நாதம் பிரணிபத்ய சரஸ்வதி பிரம்மாவனிடத்துல கோபம்தான் சரஸ்வதி தேவிக்கு தன்னை விட்டுட்டு அஸ்வமேதயாகம் பண்றேன்னுட்டு ஆனாலும் கூட அதி வேகமா அந்த கோபத்தினால வேகமா வர வந்தாலும் இந்த பெருமாளுடைய ஒரு கட்டாட்சத்தினால கோபம் தணிந்து அந்த பகவத் சேவை அவளுக்கு முன்ன கிடைக்கிறது பிரம்மாவுக்கு கிடைக்கிறதுக்கு முன்ன சரஸ்வதி தேவிக்கு கிடைக்கிறது சத்தியாகிரதோ விஷ்ணோ எத்ரோத்தஸ்தௌ சரஸ்வதி விசுத்த காத்ரி தன்வங்கி யோஷித்ரூபா யசஸ்வினி அந்த சரஸ்வதிக்கு இத்தனை விசேஷணம் விசுத்த காத்ரி தன்வங்கி யோஷித்ரூபா யசஸ்வினி மிகவும் புகழை உடையவளாக இருந்திருக்கிறவோ பரிசுத்தமான சரீரத்தை உடையவள் அப்போ பெருமாளுக்கு எதிர நிக்கிற தத்ரஸ்தித்வா ஜெகந்நாதம் பிரணிபத்திய சரஸ்வதி அந்த இடத்துல இருந்து ஜெகந்நாதனாக இருந்திருக்கிற எம்பெருமான வணங்குகிறாள் சேவிக்கிறாள் சம்ஸ்திய விவிதை ஸ்தோத்ரை பல பிரகாரமாக ஸ்தோத்திரம் பண்றா அப்புறம் அந்தர்தானம் ஆயிட்டா தெரியல எல்லாருக்கும் புலப்படும் நிலையில இல்லாமல் ஆயிடுறாளாம் சரஸ்வதி தேவி எங்கேயும் போல அங்கேயே வேகவதியாக இருந்துட்டு பெருமாளுக்கும் பாகவதாளுக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காளாம் நம்மளால கண்ணால வானா பார்க்க முடியாத அந்த இருக்காளே தவிர ஆனா சரஸ்வதியே
இந்த ரூபமாக தீர்த்த நதி ரூபமாக அங்க இருந்திருக்கார். தத்தீர்த்தம் அபவத் புண்ணியம் மகாபாதக நாசனம் குண்டதீர்த்தம் இது ஞாதம் பாவனம் கேசவப்பிரியம் தத்ர குர்வந்தி ஏ ஸ்நானம் நதேஜாந்தி புனர்பவம் தத்தீர்த்தம் அபவத் புண்ணியம் மகாபாதக நாசனம். அந்த வேகவதி தீர்த்தம் இருக்க அபவ புண்ணியம் அபவத்து ரொம்ப ரொம்ப பரிசுத்தமான ஆயிடுத்து. அது புண்ணியம் மாத்திரமில்ல மகாபாதக நாசனம். எவ்வளவு பெரிய பாப்பம் பண்ணிருந்தாலும் கூட அந்த வேகவதியின் தீர்த்தம் ஆடினோம்னாக்கா நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிடுமா? அதுக்கு குண்ட தீர்த்தம்னு ஒரு பேர் வந்துதான். பாவனம் கேசவ பிரியம் பெருமாளுக்கு ரொம்ப உகந்த ஸ்தானமாக இருந்துருக்கு. தத்ர குர்வந்தி ஏ ஸ்நானம் அந்த குண்ட தீர்த்தத்துல யாரெல்லாம் ஸ்நானம் பண்றாளோ நதேஜாந்தி புனர்பவம் அவர்களுக்கு மறுபடியும் இந்த சம்சாரம் கிடையாது. அப்படி அந்த தீர்த்தத்துக்கு ஒரு விசேஷம். இந்த குண்ட தீர்த்தம் தான் சாரஸ்வத தீர்த்தம்னு வேற ஒரு பெயராக சொல்லப்படுகிறது. அதை தான் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல தீர்த்தே பும்சாம் சமித கலுஷே தத்ர சாரஸ்வதாக்கே சாரஸ்வதம்னு பேரு அப்படின்னு சொல்ற. அனகைஹி முனிபிஹி சார்த்தம் நிர்தோஷைஹி அவள் எப்ப பார்த்தாலும் பகவத் தியானம் பண்ணிட்டு பகவத் சிந்தனம் பண்ணிட்டு இருக்க தேவ பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கா, தியானம் பண்ணிட்டு இருக்க. திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு சுபாசிரயம்னு பேரு. சுபத்வம் ஆசிரயத்துவம் என்று இரண்டு சொல்லப்படுகின்றன. அதில் சுபத்துவன்றது எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கு இருக்கு. ஆசிரயத்துவன்றது பிராகிருதமான வஸ்துக்கள் எல்லாவற்றிலையும் இருக்கு. சுபத்துவம்னா என்ன அர்த்தம்னா யார் யாரெல்லாம் சேவிக்கிறாளோ சேவிக்கிறவாளுடைய பாபத்தை போக்கடிக்கக்கூடிய தன்மையை உடைத்தான இருக்கிறது தான் சுபத்துவன்றது. அந்த சுபாசிரயத்துன்றது திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு மாத்திரமே இருக்குன்னு சுவாமி தேசிகன் அழகா சாதிச்சிருக்கார் ஸ்ரீமத்சாரத்துல. அந்த தேவபெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை தியானம் பண்ற மகான்கள் தான் அனகாள். ஏன்னா எப்ப பார்த்தாலும் திவ்யமங்கள விக்கிரகத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்கா. தியானம் பண்ணினாள்னாக்கா அவளுடைய பாபங்கள் எதனா இருந்ததுன்னாக்கா அது மொத்தமே போயிடு போறது. அதுதான் இந்த இடத்துல சொல்ற அனகைஹி நிர்தோஷைஹி முனிபிஹி. முனிபிஹி மனநசீலால் முனிகள்னு முனின்னு சொல்றோம். மனநம்னா தியானம். அந்த காஞ்சிபுரத்துல இருக்கிறவா வேற எத்த தியானம் பண்ண போறான்? அந்த பெருமானை தான் தியானம் பண்ண போறான். அதுதான் இங்க சொல்ற சேவ்யா ஸ்ரேயோர்த்திபி சந்தா புண்ணியதீர்த்த பலோபமாக க்ஷணோபாசன யோகோப்யோ கோபி நதேஷாம் நிஷ்பலோ பவேத். இப்படிப்பட்ட மகான்களோட கூட பேசுறது சாது சமாகமம் அவர்களோட சேர்றது அவர்கள் இருக்கிற தேசத்துல வாசம் பண்றது இது எல்லாமே பரம பவித்திரம். இவாளோட நாம்பளும் ஸ்தானம் பண்றதுன்னாக்க இது எவ்வளவு பெரிய விசேஷம். இது சேவியா ஸ்ரேயோர்த்திபிஹி சந்தஹ ஸ்ரேயோர்த்திபிஹி. நமக்கு ஒரு ஸ்ரேயஸ் வேணும்னு நினைக்கிறவர்களாக இருந்திருக்கிற சத்துக்களுக்கு அவளாலே சந்தஹ சேவியாக சத்துக்கள் சேவிக்க தகுந்தவர்களாக ஆகிறார்கள். அவள்லாம் எப்படின்னா அந்த சத்துக்கள்லாம் புண்ணிய தீர்த்த பலோபமாக அந்த கங்கா ஸ்நானம் பண்ணாக்க என்ன பலன் வருமோ அந்த பலன் இப்படிப்பட்ட மகான்களை சேவிக்கிறதுனாலேயே வந்துடும். சேது ஸ்நானம் பண்ணா என்ன பலன் வருமோ அந்த பலன் சேவிச்சாலே வந்துருமா? அங்க சொல்லச்சு நதேவா மிருச்சிலாமயாக தேபுனம் திருகாலேன தரிசனா தேவ சாதவஹான்னு சொல்லி சொல்ற.
न ह्यम्मयानि तीर्थानि न देवा मृच्छिलामयाः भागवतत्ल वर श्लोकम् इति ते पुनन्त्युरुकालेन दर्शनादेव साधवहान्नु सोल्ற அம்மையானி தீர்த்தானி அப்பு ஜலரூபமாக இருக்கிற தீர்த்தங்கள்லாம் தீர்த்தானி தீர்த்தானி ந அவைகள்லாம் பரிசுத்தமாக்குவோய் என்பதுல முதல் இடத்துல அவை இல்லை. ந தேவாம் ருச்சிலாமயாக சிலா தாரு லோகம் முதலியவைகளாலான திவ்யமங்கள விக்கிரகங்கள்லாம் கூட நம்மளை அந்த அளவுக்கு பாவனமாக ஆக்காது. தேபுனம் தியுருகாலேனன் அவைகள்லாம் கங்காஸ்நானம் பண்ணாக்க நம்மளுடைய பாபம் போகும், வாஸ்தவம் தான். எவ்வளவு நாள் பண்ண, ஒரு மண்டலம் ஸ்நானம் பண்ணா விசேஷம், ஒரு வருஷம் ஸ்நானம் பண்ணா விசேஷம், அப்படின்லாம் சொல்றது. அந்த பகவத் சேவை பெருமாளை சேவிச்ச மாத்திரம் சேவிக்க செய்யும், அந்த சேவிச்சாலும் நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போகும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. தேபுனம் தியுருகாலேனன் அது நம்மளை பரிசுத்தமாக ஆக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிறது. தரிசனா தேவ சாதவகான் அந்த பெருமாளையே எப்ப பார்த்தாலும் நினைக்கின்றிருக்கிற மகான்கள், அவளை சேவிச்சாள்னாலே போருமா, அவ சேவிச்சாள். அதுக்காக தான் அந்த பாகவதாளுடைய சேவை ரொம்ப ரொம்ப முக்கியன்றத இங்க பாகவதத்துல சொல்லியிருக்க. இங்க ஐயா சுவாமியினுடைய தாத்தா ஐயா வெங்கடாச்சார சுவாமின்னு மகான் எழுந்துள்ள இருந்த தேவப்பெருமானுடைய வைசாகோத்சவத்தை பத்தி சாதிக்கிற அற்புதமான ஒரு சின்ன ஒரு ஸ்தோத்திர ரூபமாக அமைந்திருக்கிறது. ஒரு 70-80 ஸ்லோகம் இருக்கும் அதுல. அதுல முதல் ஸ்லோகத்துல சொல்ற பிராசஸ்நாதாதி பூதாவனிசுர ரஜனா ரஜனதா வக்ர நிரியத்ன நிரிய நிரியத்வேதத்வான பிரதான பிரமத பரவசி பூத வீணா முனீந்திரம் பேரி நிசாண தூரிய பிரமுகரவசமாஹூத நைலிம்ப பிருந்த ஸ்ரீ வைசாகோத்சவோயம் ஜயதி நிருபமா திருஷ்டி சாந்திருஷ்டிகாத்மா. அயம் வைசாகோத்சவ நிருபமா ஜயதி. இந்த தேவப்பெருமாளுக்கு நடக்கிற வைசாகோத்சவம் அதுக்கு சமானமான உற்சவம் வேற ஒண்ணுமே கிடையாதான், அப்பேற்பட்டதாக இருந்திருக்குன்னு சொன்ன. இப்ப இந்த கண்களுக்கே ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்துறது, சந்தோஷத்தை ஏற்படுத்துறது இந்த வைசாகோத்சவம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவாழ் வரைக்கும் இதுக்கு முதல் காரணமாக சுவாமி சாதிக்கிற விஷயம் என்னன்னா, பிராத்தஸ்நாதாதிபூதாவனிசுரஜனதா வக்ர நிரியந்திர நிரியத்வேதத்வான பிரதான பிரமத பரவசீபூத வீணா முனீந்திரஹா. நாரதருக்கு எப்பவுமே ஒரு பெருமை உண்டு. அவர் மாதிரி பெருமாளை எப்ப பார்த்தாலும் தியானம் பண்றவா யாருக்கும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் நாராயணா நாராயணான்னு நாராயண சப்தத்தையே சொல்லிட்டு பகவத் தியான பரதாக எழுந்துள்ள இருக்கேன்னு அவருக்கு ஒரு பெருமை உண்டு. நாரதரே ஆச்சரியப்பட்டு போயிட்டேறான், என்னடா பிராத்தஸ்நாதாதி பூதாவனிசுர. தேவப்பெருமாள் உற்சவங்கள்லாம் பிம்மாலேயே நடைபெறும், அதுவும் வைசாகோத்சவத்துல பிம்மால 3 மணிக்கு 4 மணிக்கு எல்லாமே பெருமாள் உற்சவம் நடைபெறும். அந்த 3 மணி 4 மணிக்கு பெருமாள் உற்சவத்துக்கு போகச்சே கூட அந்த வேதபாராயண மகான்கள்லாம் சுவாமிகள்லாம் அப்பவே பரிசுத்தமா தீர்த்தமாடிட்டு பலபலான்னு வேட்டி விட்டுண்டு திரமனிட்டு பிராத்தஸ்நாத அதிபூத அவனிசூர பூசுராள்னு பேரு பிராமணாளுக்கு. அவள்லாம் அவனிசுர ஜனதா பக்திர நிறியன் நிறியத்துன்னு அவள்லாம் வேதபாராயணம் பண்ணிட்டு இருக்காளாம். அந்த வேதபாராயணம் பண்ணச்சே அவ வாக்குலேந்து வர வேதம் நிரியத்ன நிரியத்வேதன்னு சொல்லி சொல்ற, அது சுவாபாவிகமாக வரதான், இதுக்காக ஒரு பிரயத்னமும் படலைன்னு சொல்ற. இது சுவாமியினுடைய தாத்பரியம் என்னன்னாக்க, மொத்த பேரும் சாந்தாளாக இருப்பான், நிச்சயம் அந்த கங்கனா மண்டபம் வரைக்கும் போயிட்டு வருதுன்னாக்க
ரெண்டு வேளையும் போயிட்டு வந்தாக்க எவ்வளவு சிரமமா இருக்கும், அதுவும் வேத பாராயணம் பண்ணிட்டே போயிட்டு வருதுன்றது எவ்வளவு சிரமமா இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த சிரமத்திலையும் இவ வாக்குல இருந்து வேதம் வருதுன்னாக்க இவ பிரயத்தனம் பண்ணி வேதம் வரல, அந்த வேதம் மாத்தா இவ நாக்குல இருந்துட்டு அந்த பகவத் கைங்கரிய பரவலாக இவ வரபடினால ஒரு பிரயத்னமும் இல்லாத தானா வேதம் வெளியில சப்தம் வேத சப்தம் வெளியில வந்துட்டு இருக்கான். அதுதான் நிரியத்ன நிரியத் வேதத்வான பிரதான பிரமத பரவசி பூத வீணா முனிந்திரான். இந்த வேத பாராயண சப்தத்தை கேட்ட உடனே பரவசராக ஆயிட்டேரான் நாரத. அதுக்கப்புறமா இருக்கவே இருக்கிறது தேவப்பெருமாளுக்கே இருக்கக்கூடிய பேரி நிசாண தூரிய பிரமுக ரவசமாகூத நைலிம்ப பிருந்த, அங்க பேரி தாடனம் பண்றது, அதுக்கு உடல் ஓசைன்றது, அவருக்கே இருக்கக்கூடியது அந்த திருச்சின்னம், இதெல்லாம் கேட்கறது. எல்லாத்துக்கும் முக்கியம் பிரதானமாக இருந்துருக்கிறது பரிசுத்தமான பாகவதர்கள் வேதபாராயணக்கார, அவளுடைய வாக்குலேருந்து ஒரு பெரிய பிரயத்தனம் இல்லாத அந்த தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி 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 வேத பாராயணம் சொல்லி சொல்லி அது தானா வந்துட்டு இருக்கான். இவளுடைய பிரயத்னம் எதுவும் இல்லாததுன்னு அப்பேற்பட்ட மகான்கள் தான் ஸ்நாத்வா சார்த்தம் முனிபிரனகைஹி, அவளை தான் இந்த இடத்துல அனகைஹி தோஷம் இல்லாதவர்கள் என்பதனால சுவாமி சாதிக்கிறார். இங்க கணோபாசன யோகோபி நதேஷாம் நிஷ்பலோ பவேதுன்னு, இப்படிப்பட்ட பரம பாகவதாளோட ஒரு க்ஷணகாலம் நாம் சேர்ந்தமானாலும் கூட அது நிஷ்பலமாக ஆகாது. அந்த பகவத் தியானம்ன்றது எப்பவுமே இப்படிப்பட்ட பாகவதர்களோட எழுந்தொழு இருக்கிற பெருமாளை தியானம் பண்ணினமானாக்க அந்த உபாசனம் நிஷ்பலமாக ஆகாது. சாதுனாம் தரிசனம் புண்ணியம் தீர்த்தபூதாகி சாதவாக காலேன பலத்தே தீர்த்தம் சத்ய சாது சமாகம. சாதுனாம் தரிசனம் புண்ணியம், அது எப்படிப்பட்ட மகான்கள் இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்றதே அதுதான் புருஷார்த்தம், வேற எதுவும் புருஷார்த்தம் இல்லைன்னு அப்படி நினைச்சிட்டு தாங்கள் வேதாத்தியனம் பண்ணத்துக்கு பலன் தேவ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுன்னு அடியன் திருத்தகப்பனார் அடிக்கடி சாதிப்ப. இப்ப வேதாத்தியனம் பண்றது பொழைப்புக்கு ஒரு வழியா நினைச்சிட்டு வேதாத்தியனம் பண்ணக்கூடாதுப்பா, அது பெருமாள் கைங்கரியத்துக்கு நமக்கு ஒரு தகுதியை பெருமாள் ஏற்படுத்தி கொடுக்குறேன் என்று நினைச்சிட்டு நாம அந்த வேதாத்தியனத்தை பண்ணணும். நாம அந்த பகவத் கைங்கரியத்துக்கு யோக்கியனாக நாம ஆறோம்னு அது தேவ பெருமாள் திருவேந்திர தேவநாதன் தேசிகன் இப்படிப்பட்ட மகா அந்த மாதிரி இவாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக தான் நாம அத்தியனம் பண்ணிருக்கோம். நாம அத்தியனம் பண்ணினத்த அந்த சபலமாக்குறது எப்படின்னா இங்க கைங்கரி வைசாகோத்சவத்துல கைங்கரியம் பண்ணிதான். இதை மனசுல நினைச்சிருந்து அத்தியனம் பண்ணணும்னு தான் சொல்லி கொடுத்தவ எல்லாருக்கும் தான் அவ யார் யாருக்கெல்லாம் அத்தியனம் பண்ணி வச்சாரோ அவ மொத்த பேருக்கும் அப்படிய திருத்தகப்பனா சாதிக்கிற வழக்கம் அவர் நடைமுறையில காண்பிச்சு பண்ணினேன். இந்த சட்டத்திருபூர்த்தி இந்த மாதிரி விசதாபிஷேகம் பாராயணத்துக்கெல்லாம் போகவே மாட்டேன், அந்த சின்ன வயசுல எவ்வளவோ தாரித்திரம் இருந்தாலும் கூட பெருமாள் கைங்கரியம் தேசிகன் உற்சவமா அல்ல தேவ பெருமாள் உற்சவமா அமுதன் உற்சவமா இப்படி திருக்குடந்தையில உற்சவம் திருவேந்திபுரத்துல உற்சவம் காஞ்சிபுரத்துல உற்சவம்னு சொல்லி நாவல் பார்க்கும் உற்சவம் இப்படிதான் அவர் போவார தவிர வேற எதுக்குமே போக மாட்டேன். அர்த்தத்துக்காக இந்த வேதத்தை விற்று பணத்தை சம்பாதிக்க மாட்டேன், அதுல போய் அவருக்கு நோக்கு கிடையாது. தாம் வேதாந்தியனம் பண்ணினது முழுக்க முழுக்க பெருமாள் கைங்கரியம் பண்ணுவதற்காக. அவள்லாம் மகான்கள், அவள்லாம் அப்படிப்பட்ட மகான்களை சாதுனாம் தரிசனம் புண்ணியம், அப்படிப்பட்ட மகான்களை நாம சேவிச்சாலே நமக்கு புண்ணியம் ஏற்படுமா. தீர்த்தபூதாகி சாதவா, சாதுக்கள் தான் நம்மளை பரிசுத்தமாக ஆக்குபவர்கள். காலேன பலதே தீர்த்தம் சத்ய சாது சமாகம. தீர்த்தம் இப்ப கங்கை சேதுன்றதெல்லாம் வரைச்சே காலேன பலதே ஏதோ ஒரு கால விசேஷத்துல அது பலத்தை கொடுக்கறது. சத்யா சாது சமாகம், இப்படிப்பட்ட மகான்களுடைய தரிசனம் உடனேயே நமக்கு பலத்தை கொடுத்துறதுன்னு சொல்லி சொல்ற.
இப்போ அப்படிப்பட்ட பாவனத்தோடு இருந்திருக்கிற மகான்களோட கூட நம்ம ஸ்நானம் பண்றோம்னாக்க முனிபிரவணகை சம்யகுல்லாசிதாங்கம் பவத்விதம் பாகவதாஹ தீர்த்தபூதா ஸ்வயம் பிரபோ தீர்த்தீகுர்வந்தி தீர்த்தானி ஸ்வாந்தஸ்தேன கதாபிருதா. மகான்களை பார்த்து சொல்ற வாஸ்து, உன்ன போரில் இருக்கிற மகான்கள்லாம் தீர்த்தீகுர்வந்தி தீர்த்தானின்னு, அந்த தீர்த்தங்களுக்கெல்லாம் புண்ணிய தீர்த்தங்களுக்கெல்லாம் கூட பரிசுத்தத்தை உண்டு பண்ணுபவர்கள் இப்படிப்பட்ட மகான்கள். சுவாந்தஸ்தேன கதாபிருதான், அவ மனசுல எப்ப பார்த்தாலும் பெருமாள் தான் எழுந்துட்டு இருக்கே. அப்படி இருக்கச்சு அவள் அது பெருமாளே நிச்சய தீர்த்தம் சாதிக்கிற மாதிரி தான் அர்த்தம். தலைமேல் புனைந்தேன் சரணங்கள் ஆளின் இலைமேல் துயின்றான் இமையோர் வணங்க மலைமேல் தான் நின்று என் மனத்துள் இருந்தானை நிலைமேற்கலாகாமை நிச்சித்திருந்தேனே. அழ்வார் சாதிக்கிறார், என் மனத்துள் இருந்தானை என்பதாக அங்க ஆளின் நிலைமையில் இருந்துள்ள இருக்கிற அந்த எம்பெருமானே தான் என் மனசுலயும் இருக்கிறவனாக இருக்கார்னா, யாரு யார் மனசுல இருப்பா? இப்படிப்பட்ட பாகவதாளுடைய மனசுலதான் அவள்லாம் இருந்துருக்க, அவர் பெருமாள் எழுந்துள்ள இருக்கே, அதனால பரிசுத்தமாக ஆயிடுறோம்னு அர்த்தம். சம்யகுல்லாஹ சீதாங்க, நம்மளுடைய சரீரம் இருக்க பரிசுத்தமாக ஆயிடுறோம்னு அர்த்தம். இதுல போய் ராமர் சொல்ற அம்சத்துல போய் இந்த சாரஸ்வத குண்டத்துல போய் நீ தீட்சாபாடு தீட்சா மாடினா அங்க இடத்துல பார்த்தோம்னா மகர்ஷிகள்லாம் மகர்ஷி துல்லியர்களாக இருந்துட்டு இருக்கிற பரம பாகவதாள்லாம் எழுந்துட்டு இருந்துட்டு இருப்பான். தன்யாஷ்கேஜித்து வரத பவதா சம்சதம் பூஷயந்தான்னு சுவாமி தேசிகன் சொல்ற, அந்த தேவ பெருமாளுடைய கைங்கரிய பரர்களாக நாம இருக்கணும்னாக்க அதுக்கு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். கேச்சித்துன்னு சொல்ற யாரோ சில பேர் தானா, எல்லாரும் அந்த தேவ பெருமாள் கைங்கரிய பரராக ஆக முடியாது, எல்லாராலையும் ஆக முடியாது. தன்யா கேச்சித்து வரத பவதா சம்சதம் பூஷந்தான்னு சொல்ற அப்படின்னால அப்படிப்பட்ட பாகவதோத்தமர்கள்லாம் தீட்சா மாடின இடம் அந்த தீட்சா மாடின இடத்துல சம்யக் உல்லசித்தாங்கன்னு அங்க போய் தீட்சா மாடினியானாக்க உன்னுடைய ரஜசு சரீரத்துல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போறதோட மாத்திரமில்ல, மனசுல இருக்கிற ரஜஸ்தமசும் போய் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும். அப்படிதானே இருக்கும்னா, சம்பாஷா தர்சனம் ஸ்பர்ஷா ஸ்மரணம் கீர்த்தனம் நதி பாவனானி கிளைதானி சாதுனாம் இது சுஷ்ருமா. சாதுக்களோட பேசுறது, ஸ்பர்ஷா அந்த திருவடிய தலையில ஒத்திக்கிறது, மரணம் இப்படிப்பட்ட மகான்களை எப்ப பார்த்தாலும் நினைக்கிறது, கீர்த்தனம் நமக்கு கிடைச்சது பத்தியா இப்படிப்பட்ட மகான்களுடைய ஒரு சஞ்சோகம்னு, நதிகி அவர்களை வணங்குவது, பாவனானி கிளைத்தானி சாதுனாம் இது சுஷ்ருமா, எல்லாமே பரிசுத்தமானது. அவளோட பேசினா விசேஷம், அவளை பார்த்தா விசேஷம், அவளுடைய ஸ்பர்சம் இருந்ததுன்னா நமக்கு விசேஷம், அவளை நினைக்கிறது விசேஷம், அவளை பத்தி சொல்றது விசேஷம், அவளை வணங்குறது விசேஷம், எல்லாமே விசேஷம்னு சொல்லிருக்கு. அப்பயப்பட்ட மகான்களோட கூட இங்க ஸ்நானம் பண்றதுன்றது சொல்லுவ. அப்படியே திருத்தகப்பனார் அடிக்கடி சொல்லுவ, கன்சிபுரத்துல ஒரு 70-80 வருஷம் காலத்துக்கு முன்ன சொல்லணும், 70-80 வருஷ காலமும் இன்னும் மின்னிய கூட சொல்லலாம், அப்பெல்லாம் அனந்த சரஸ்ன்றது குளத்துக்குள்ள இருக்கிற கோவிலுக்குள்ள இருக்கிற குளம். அனந்த சரஸ் தீர்த்தம் அவ்வளவா நன்னா இருக்காதான், பெரியவாள்லாம் அங்க வெள்ளக்குளம்னு ஒரு குளம் இருக்கும், அது 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல போகணும், அந்த இடத்துல போய் தான் தீர்த்தமாடுவாளா. இந்த எல்லாரும் பிம்மாலேயே எழுந்து அந்த பெருமாள் அந்த தீசா அந்த வெள்ளக்குளத்துக்கு தீசா மரத்துக்கு ஓடுவார போவாளா,
ஒரு சமயம் காஞ்சிபுரத்தில் எழுந்த நாவல்பாக்கம் சுவாமி பிரமாணபுரம் சுவாமின்னு எல்லாம் பிரதிஜா இருந்த நிரம்பதாத்தையார் மகாதேசிகன் இந்த திருப்பக்குடலையை எடுத்துட்டு வேக வேகமாக ஓடினேறான். சுவாமி என்னத்துக்கு இவ்வளோ வேகமாக ஓடுறது, எதனா ஆயிட்டா, என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொன்னா, பெரிய கருணாக்கம் தெரிஞ்சுட்டு வருதுடா, போகணுண்டா, சீக்கிரம் போகணுண்டா, சீக்கிரம் போகணுண்டான்னு. கருணாகன்றது என்னதுன்னா, சூரியோதயமாய் சந்தியாவந்தனம் பண்ணமானாக்க அந்த பாப்பங்கள்லாம் திருத்திட்டு வருதான். இதெல்லாம் பெரிய இதுக்கெல்லாம் வேதத்துல விசேஷமா சொல்லியிருக்கு. மந்தேஹாருணே த்வீபே பிரக்ஷிபந்தி எத் பிரதட்சிணம் பிரக்ரமந்தின்னெல்லாம் சொல்லியிருக்கு. நாம பண்ற அர்க்யந்தான் சூரியனை பிடிக்கிற ராட்சதர்கள் எல்லாம் அந்த த்வீபாந்தரத்துக்கு போகும்படியாக பண்றது. ஆகையெல்லாம் நாம் அந்த காரியத்தை பண்ணாது போயிட்டோமானாக்கா நாம் எல்லாம் பாப்பம் பண்ணவர்களா ஆகிறோம். அந்த பாப்பம் தான் கருணாகமா இருந்து நம்மளை தெரிஞ்சுட்டு வருதுன்னுட்டு. இது என்னடாஜி நாகம் தெரிஞ்சுன்னு பின்னாடி பார்த்தா ஒண்ணுமில்ல, என்ன சொல்லலன்னா, ஏண்டா சூரியோதயம் ஆக போறது, இன்னும் தூங்கிட்டு இருந்தாக்கா எவ்வளவு பெரிய பாப்பண்டான்னு ஓடினேருன்னு சொல்லுவ. அந்த மாதிரி சுவாமி எழுந்தல் நேர்னாக்கா அப்பா என்ன பண்ணுவேறான், சுவாமி எழுந்தல் அவசர அவசரமா தீட்சாமாடி அந்த சந்தியாவந்தனம் பண்ணி அந்த அனுஷ்டானத்துல ரொம்ப முக்கியம் உதயத்துக்கு உபஸ்தானம் பண்ணிட்டு அங்கேயே கை இதெல்லாம் பண்ணிட்டு பிரம்மயஜ்ஞத்துக்கு சங்கல்பம் பண்ணிட்டு பிரம்மயஜ்ஞம் சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்தருள்வேறாம். அவர் பின்னாடியே போவேறான் அப்பாவும். அவர் தீர்த்தாமாடுற இடத்துல இவர் இறங்கி அவர் தீர்த்தாமாடின பிற்பாடு இறங்கி தீர்த்தாமாடிட்டு சுவாமியினுடைய வேஷ்டி அந்த திருப்பரிவட்டம்னு சொல்லுவான், அந்த பரிவட்ட வேஷ்டி எல்லாம் இவரே சுட்டி பண்ணிட்டு இவர் துவச்சி எடுத்துட்டு தான் கையில் எடுத்துட்டு எழுந்தருள்வேறாம். அப்பா வருவேறாம் பின்னாடி, சுவாமி பின்னாடி. அது வந்த பிற்பாடு சுவாமி அனுஷ்டானத்தும் போது ஒன்றும் அதிகமாக பேச மாட்டேன். ஸ்ரீரங்கராஜி வீதியில் லைப்ரரியில் எழுந்தருளியிருந்தார் சுவாமி. அந்த லைப்ரரிக்கு வந்து இவர் அங்கேயே சந்தியாவந்தனம் பண்ணி பிரம்மஜான் தான் ஆயிடும். அவர் பிரம்மச்சாரியா இருக்குது, சின்னவராக இருக்குது. அந்த லைப்ரரியில் வந்த உடனே அந்த சுவாமி வேட்டியை கொடியில் ஒலத்திட்டு சுவாமியை சேவிச்சுட்டு கிளம்புவேறான். உடனே சுவாமி என்ன பண்ணுவாராம், பழையது இருக்குமா தீர்த்தம் கூட்டின சாதம், அத்தியனம் பண்ணின பசங்க வேதாத்தியனம் பண்ணினவா, அவ விஷயத்துல சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி, அந்த பழையது சாதத்தை போட்டுட்டு அப்பெல்லாம் சொப்புன்னு சொல்லுவா, சின்ன பாத்திரத்துல தயிர் துவச்சி வச்சிருப்பாளாம், அந்த பாத்திரத்தை அப்படியே கவுத்துருவேறான், சாப்பிட்டு ஓடி கொடுங்கடா ஓடி கொடுங்கடா அப்படின்னு. மத்தியானத்துக்கு மீதி பேருக்கு இருக்கா இல்லையான்றத பார்க்க மாட்டேறான் சுவாமி. அப்படி அத்தியனம் பண்ண வாழ்டத்துல சுவாமிக்கு ஒரு பிரீத்தி. அடியன் திருத்தகப்பனார் மாதிரி இருந்த மகான்கள்லாம் இப்படிப்பட்ட பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்றது நம்மளுடைய ஒரு பாக்கியம்னு நினைச்சுண்டு அவ பின்னாடியே போய் அவளுக்கு கைங்கரியம் பட்டுவான்றது இருக்க, அதெல்லாம் தான் மனசுல இப்ப இங்க அந்த தேசத்துல சொல்ற விஷயம் இருக்க, அது மொத்தத்தையும் மனசுல நினைச்சுட்டு தான் சுவாமி சாதிக்கிறார். இங்க ஸ்நாத்வா சார்த்தம் முனிபிரணகை சம்யகுல்லாஹாசிதாங்க விஸ்வம் சித்தே விகதரஜதி வியஞ்சயந்தி மசேஷம் விகதரஜதி. போயிட்டு நல்லா தீர்த்தா மாடினோம்னாக்க அழுக்கெல்லாம் உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிட்டு அப்போ பரிசுத்தமாக ஆயிட்டோம். வியஞ்சயந்தி மசேஷம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறது, விளங்க வைக்கிறதுன்னு அர்த்தம். இதுல ரஜத்து போயிடுறதுன்னாக்க ரஜோ குணமும் போயிடுறது, ரஜோ குணம் தமோ குணம் எல்லாம் போயிடுறது. சரீரத்துல இருக்கிற ரஜத்தெல்லாம் போறது ஒரு பங்கு, மனசளவுல இருக்கிற அழுக்கு போயிடுறது எல்லாம் போன பிற்பாடு வட்சியந்தர் பகிரபி பராம் சுத்தி மற்றே பணியாம் அந்த பகிரபி உள்ளுக்குள்ள வெளியில எல்லா இடத்துலையும் பராம் சுத்திம் வகதி உத்கிருஷ்டமான ஒரு சுத்தியை நீ பெறுவாய் என்று சொல்ற. இது என்ன ஒண்ணா அக்ஷேபணியாம்னு சொல்ற. நம்ம கூட குளிக்கிறோம், குளிச்சுட்டு வந்து சேத்துல விழுந்தமானா மறுபடியும் அழுக்கா போயிடும்.
இந்த சித்தி இருக்க இந்த சாரஸ்வத குண்டத்துல வேகவதியில தீர்த்தமாடி பாகவதர்களோட சேர்ந்து தீர்த்தமாடி பாகவதர்கள் தீர்த்தமாடின ஸ்தலத்துல தீர்த்தத்துல தீர்த்தமாடி பரிசுத்தி அடைந்தவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சித்தியானது அக்ஷேபணியம் ஒரு சமயத்திலையும் அழிக்க முடியாததான ஒரு சித்தி அந்த சித்திய அடைஞ்சு அகார வாச்சியனான வரதனுக்கு சேகமாக ஆகலாம்னு அர்த்தம் அகார வாச்சியனாக இருந்துருக்கு வந்து யாரு சாட்சாத் விஷ்ணு தான் யார் அங்க எங்க இருக்கார் பக்கத்துல தேவப்பெருமாளாக கனிகிரி மேல் சேவசாச்சின்றிருக்கார் அவருக்கு அவரை நினைச்சின்றிருக்கிற பாகவதர்களுக்கு சேவை பண்ணி அவ தீர்த்தமாடின இடத்துல நாம தீர்த்தமாடி நாம நாமளும் அந்த பெருமாளை நினைச்சோமானாக்க மறுபடியும் நமக்கு ரஜஸ்தமஸ்ன்றது நம்ம மனசுல தோணவே தோணாது அந்த தத்துவம் போகவே போகாது என்பதுதான் பெரிய விசேஷம் இந்த விசேஷத்தை சொல்ற மேலும் ஒண்ணு இதுக்கு மின் ஸ்லோகத்துல சொல்லச்சே நம்மாழ்வாருடைய ஸ்ரீசுக்தியாக வேகவதிய சாதிச்சார் ஏழு சப்தகாதா வர்ணஸ்தோமை ரிவபரிணதா சப்தபேதை மகார்கைகள்னு சொல்லிட்டு நம்மாழ்வாருடைய ஸ்ரீசுக்திகள் எப்படி ஏழு விதமாக சொல்லப்படுகின்றனவோ அந்த மாதிரின்னு சொன்னார் இப்போ நம்மாழ்வாருடைய ஸ்ரீசுக்தி தான் பிரவாகம் அந்த பிரவாகத்துல யார் தீர்த்தமாடுறாளோ அவள்லாம் வந்து பரிசுத்தமாக ஆயிடுறான்னு அர்த்தம் அதுக்கு தொழுதழன் மனநேன்னு சொல்றார் பொய்னு ஞாபகம் பொல்லா விழுக்கு ஒழுக்குடம்பும்னு நின்னு யோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு சொல்ற இமையோர் தலைவா மெய்னு கேட்டருளாய்ன்னு அந்த தேவ பெருமாளை பார்த்து சொல்ற வார்த்தை இது இமையோர் தலைவனாக அந்த நித்திய சூரிகளாலே வணங்கப்படுபவராக அவரேதான் அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக திகழ்பவர் திருவாய் மொழியிலையும் சொல்லப்படுபவர் அந்த நம்மாழ்வார் ஸ்ரீசுக்திகளை கொண்டு தேவப்பெருமாளை கணக்கு நாம சேவிச்சோமானாக்க அப்பதான் அதுதான் முனிபிரணகை சம்யகுல்லாசிதாங்கு சொல்ற சாரஸ்வதாட்சே ஸ்நாத்வான் இதுதான் சரஸ்வதி நம்மாழ்வாருடைய சரஸ்வதி நம்மாழ்வாருடைய வாக்கிலிருந்து வந்ததாக இருந்திருக்கிற திவ்ய பிரபந்தங்கள் இதெல்லாம் தேவப்பெருமாள் உற்சவத்துல ஒவ்வொன்றும் அனுபவிச்சு அனுபவிச்சு சேவிக்கணும் இது அனுசந்தானம் பண்ணுவார் இந்த நம்மாழ்வாருடைய சீசூக்திகளை அன்னைய தினத்துல சாதாரணமா திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு மூன்றாம் திருவந்தாதி கருடோத்சவத்துல வரத்தே மூன்றாம் திருவந்தாதி அந்த இடத்துல கச்சித்தருள தொடக்கம் பண்ணச்சே சேவிப்பா இப்ப சேவிக்கிட்டே பார்க்கணும் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புருஷங்கம் கை கண்டேன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்கிற அப்படின்னால கருடவாகனத்துல இவ்வளவு பெரிய மாலை சாத்திருந்தாலும் கூட திருவாழி திருச்சங்கு சேவையாகும் ஆகையால புருஷங்கம் கை கண்டேன்னு அந்த சங்கமும் சக்கரமும் ஆழ்வார் சேவித்த மாதிரி நமக்கும் சேவசாயிற மாதிரி இன்னைக்கும் கருடோத்சவத்துல இதெல்லாம் பார்த்தோம்னா தெரியும் இந்த சங்கு சக்கரம் சேவையாகும் சில சமயங்கள்ல சில திவ்ய தேசங்கள்ல நிறைய மாலையை சாத்திட்டாலும் சங்கு சக்கரமே சேவையாகாது அப்படி சங்கு சக்கரம் சேவையாகிறதுக்கு இப்ப புதுசா ஒரு யுக்தி கண்டுபிடிச்சிருக்கா ஒரு சங்கு சக்கரம் ஒண்ணு தனியா ஒண்ணு பண்ணி அதை சொருகி போடுறா அப்படிலாம் இல்ல சுவாபாவிகமாக திருமேனியில இருக்கிற சங்கு சக்கரமே சேவையாகிறது அப்படி சேவை அப்படி ஒரு அலங்கார விசேஷம் இதெல்லாம் அனுபவிச்சு அனுபவிச்சு பண்றது அதே மாதிரி இங்க திரும்பி இங்க முடிக்க செய்யும் இமையோர் தலைவா மைனன்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பம் என்ன நம்மாழ்வாருடைய வாசுரங்களை சொல்லி முடிப்பார் ஆகையால நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளை கொண்டு அந்த தேவப்பெருமாளுடைய மங்களாசாசனம் பண்றவர்கள் யாரெல்லாம் இருக்காளோ அவள்லாம் முனி துள்ளி ஆள் அவள்லாம் தேவப்பெருமாளையேதான் எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டு இருக்கிறவா அந்த ஸ்நானம்ன்றது அவகாச ஸ்நானம்ன்றது இந்த பராங்குசாதிகளுடைய ஸ்ரீசூக்திகள்ல நாம மூழ்கிறது தான் இந்த வேகவதியில ஸ்நானமாக கருதப்படுகிறது ஆகையால இது தீர்த்தசிய
இது அதீத வேதாந்த பாகோட்சிதமாக இருந்திருக்கு சாதாரணமாக இந்த திரமிடோபனிஷத்தினால இது திரமிடோபனிஷத்துன்னு சொல்லப்படுகிறது இந்த நம்மாழ்வாருடைய சீசுக்தியாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி அதில் போய் நாம் அவகாகம் பண்ணி தீட்சா மாடி அதிலேயே மூழ்கி நாம் பெருமாளை சேவிச்சோமானா பெருமாளை நாம் பரதத்துவமாக இருந்துருக்கிற அது மூலமாக தத்துவகித புருஷார்த்தங்களை தெரிஞ்சுண்டு அந்த பரம புருஷார்த்தமாக இருக்கிற பகவத் சேவையை நாம் பண்ணினோமானா நம்மளுடைய பாபங்கள் மொத்தம் போயிடும் ஆகையால் நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ரஜஸ்தமசெல்லாம் போயிடுறதுன்னு அர்த்தம் சம்யகுல்லாசிதாங்கஹான்னு சொல்லி சொல்றார் இதுதான் இன்னும் விசேஷம் அனுபவம் அந்த தேவப்பெருமாளை சேவிக்க செய்ய நமக்கு அப்படியே ஒரு அனுபவம் ஏற்படுறது இருக்க அப்படியே கண்ணில் பார்த்தோம்னாக்க அப்படியே ஜல தரதாரையா கொட்டுறது அப்புறம் ரோமாஞ்சம் ஏற்படுறது இதெல்லாம் இப்படிப்பட்ட அனுபவம்ன்றது பெருமாளை சேவிக்கிட்டே தான் ஏற்படுமே தவிர மீதி சமயத்தில் வராது அதுவும் ஆழ்வார் சீசூக்திகளை கொண்டு நாம் சேவிச்சோம்னாக்க நமக்கு வரக்கூடிய அனுபவமே வேற பூயோ பூயா புலக நிதித்தை அங்ககை ரேதமானா ஸ்தூல ஸ்தூல நயன முகுளை பிப்ரதோ பாஷ்பபிந்தூன் தன்யாஷ்கேஜித் வரத பவத ஸ்தம்சதம் பூஷயந்த சுவாந்தைரந்தை வினய நிபிருத்தை சுவாதயந்தே பதந்தேன்னு அவருக்கு ஒரு ஏற்றத்தை சொல்லி சொல்றேன் ஆகையால சம்யகுல்லாசிதாங்க விஸ்வம் சித்தே விகித ரஜசி வியஞ்சயந்தி மசேஷம் சித்தே வியஞ்சயந்தி நம்ம மனசுல நல்லா வெளிப்படுகிறது மெயின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு நாம பிரார்த்திக்கிறது தொழுதழன் மனநேன்னு அங்க எழுந்தொழு இருக்கிற நம்மாழ்வார் நம்மளுடைய மனசை தன்னுடைய மனசை காமிச்சின்ற பேர் ஒரு ஹஸ்தத்தினால ஒரு கையினால அந்த அத்தை இந்த இடத்துல சொல்லி சொல்றார் அதே மாதிரி இந்த வேகவதி ஸ்நானத்தினால அந்த தேவப்பெருமாளுடைய அனுபவம் பரிபூர்ணமாக ஏற்படுறது அந்தர்பகிரபி பராம் சுத்தி அக்ஷேபணேயாம்னர் இப்படி நம்மாழ்வார் சீசுக்திகளை கொண்டு தேவப்பெருமாளை நாம சேவிச்சோமானாக்க நமக்கு ஏற்படுற சுத்தி இருக்க மறுபடியும் அழிக்க வல்லாததாக அழிக்க முடியாததாக இருக்கும் என்ன மீதி இடங்கள்லாம் வரைச்சி மிருது பிரஜனாக தரள ஹிருதயாளாக இருக்கிறவாளுக்கு வேற ஏதானா சொன்னால்னாக்க கருத்துல மாற்றம் ஏற்படலாம் எண்ணங்கள்ல மாற்றம் ஏற்படலாம் ஆழ்வார் சீசுக்திகளை கொண்டு பெருமாளை நாம சேவிச்சிட்டோமானாக்க அந்த பகவத் பக்தின்றது எந்த ஒரு சமயத்திலையும் குறையாது சத்வகுணம் எல்லா சமயத்திலையும் மேலோங்கியே தான் இருந்துருக்கும் அந்த ரஜஸ்தமஸ்ன்றது மறுபடியும் எட்டியே பார்க்காது என்பதுதான் விசேஷம் அப்படி இந்த இடத்துல சுவாமி தேசிகன் தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவாளுடைய மகாத்மியத்தை இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறார் அப்படிப்பட்ட பாகவதர்களோட சமாகமம் சேர்க்கை அந்த பாகவதர்களுடைய தரிசனம் சம்பாஷணம் இது ஒன்று ஒன்றுமே நமக்கு பிரிய சிரேயத்தை கொடுக்க வல்லது அதை நாம் மனசில் நினச்சிக்கணுன்றதுக்காக தான் ஹம்சத்துக்கு ராமர் சொல்கிற ஒரு வியாஜமாக ஆக்கி நமக்கு சுவாமி தேசிகன் தெரிவிக்கின்ற நாமளும் அந்த தேவப்பெருமாள் சன்னதியில் கைங்கரியம் பண்ற ஒவ்வொருத்தரையும் வணங்கி வழிபட்டு கிருதார்த்தர்களாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் தீர்த்தே பும்சாம் சமித கலுஷே தத்ர சஹரஸ்மதாக்கே ஸ்நாத்வாஹாதார்த்தம் முனிபிரணகை சம்யகுல்லாஹாசிதாங்கஹான் விஸ்வம் சித்தே விகதரஜசி வியஞ்சயந்தி மசேஷம் வக்ஷ்யந்தர்பகிரபி பரம் சுத்திமக்ஷே பணியாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா